இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் கட்லெட். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம், சின்ன நல்ல சின்னதாக நறுக்கினது, பச்சை மிளகாய், பொட்டேட்டோ. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டிருக்கேன். நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் போடுறேன். அது நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். கூட கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிட்டா நல்லா வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் கீமாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கிக்கணும். இப்போ நம்ம சேர்த்து கலக்கும் போதே அந்த மட்டனோட கலர் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும்போது நம்ம மற்ற ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், நான் ஸ்பைசஸ்லாம் கம்மியாக தான் போட போகிறேன் கிட்ஸுக்கு கொடுக்குறனால. அது கூட கொஞ்சம் கரம் மசாலா, கூட மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், எல்லா மசாலாஸும் போட்டுட்டு அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வேக விடுங்க. நான் வாட்டர் ஆட் பண்ணலை. நல்லா சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு பொட்டேட்டோ, பெரிய பொட்டேட்டோ நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணது போட்டுக்கணும். இப்போ மசாலா, மட்டன், பொட்டேட்டோ எல்லாமே சேர்ந்து வர மாதிரி நல்லா கலக்கிக்கணும். இந்த மிக்சரை நல்லா வதக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் போடலாம். கூட இப்போ கொத்தமல்லி தழை போட்டு நான் கடையிலேருந்து பிரெட் க்ரம்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இது பட்டர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்த பட்டர் க்ரம் பிரெட் க்ரம்ஸ். அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மிக்சர் நல்லா கெட்டியாக மாவு பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளால் நல்லா பால்ஸ் பண்ணி மட்டன் கட்லெட் வந்து பிரிஞ்சு வராமல் ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். இப்போ இந்த மிக்சரை சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பிரெட் க்ரம்ஸ், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அடித்து வச்ச முட்டை, இது ரெண்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வச்சுருக்க பால்ஸை நல்லா தட்டி எக்கில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணணும். பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணும்போது எல்லா சைட்ஸும் படுற மாதிரி நம்ம கோட் பண்ணணும். கோட் பண்ணிவிட்டு தனியாக பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க. எல்லா பீஸும் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா அந்த பீஸ் நல்லா செட் ஆகும். ஃப்ரை பண்ணும்போது பிரெட் க்ரம்ஸ் தனியாக பிரிஞ்சு வராது. ஸோ நான் ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறது ஷேலோ ஃப்ரை தான், டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பீஸாக கட்லெட் போட்டுட்டு சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ரெண்டு சைடும் திருப்பி போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்மளோட மட்டன் கட்லெட் ரெடி. லெட்ஸ் வெயிட் ஃபார் த ஃபீட்பேக். So yummy, just tasting like a wow. So delicious, so delicious, like wow. So delicious, like wow.